அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கீதா. இன்றைக்கி ரொம்பவும் விரைவாக 5 நிமிஷத்தில் எப்படி தக்காளி சட்னி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். இந்த தக்காளி சட்னி விரைவாக மட்டும் இல்லை, இட்லி தோசைக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். அப்போ எண்ணெய் அடுப்பில் வச்சுட்டு சட்டியும் சூடு ஏறிடுச்சு. இப்போது கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்க போகிறேன். 30 ml எண்ணெய் விட்டுக்கிறேன். 30 ml எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் ஊற்றும்போது வீடியோ கட் ஆயிடுச்சு. 1/6 பட்டை மிளகாய் சேர்த்துக்கிறேன். பட்டை மிளகாய் பொரிஞ்சிருச்சு, வெளியே எடுத்துக்கிறேன். அதே எண்ணெயில் 5 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். இந்த தக்காளி சட்னியை ரொம்பவே வேகமாக செஞ்சிடலாம், எண்ணெயும் அதிகம் பிடிக்காது. வெங்காயம் இன்னும் கொஞ்சம் நேரம் சுருங்கி வதங்கி வரணும், அதுக்கப்புறம் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். இப்போ வெட்டி வச்ச 4 தக்காளி பழத்தை சேர்த்துக்கிறேன். தக்காளி பழமும் நல்லா மசிஞ்சு வேகணும். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வெந்தால் தான் தக்காளி சட்னி ரொம்பவே அருமையாக இருக்கும். பாருங்கள், தக்காளி பழம்லாம் நல்லா மசிஞ்சு வெந்துருச்சு. இப்போது முத பொறிச்சு வச்ச பட்டை மிளகாவையும் சேர்த்துக்கிறேன். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தக்காளியும் வெங்காயம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறேன். ஓகே, வெந்த தக்காளி வெங்காயத்தையும் ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கிறேன். வேக வச்ச தக்காளியும் வெங்காயத்தையும் 1-2 நிமிஷத்துக்கு ஆற விட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறேன். ஆற விட்ட தக்காளியும் வெங்காயம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி போட்டு அரைச்சிக்க போகிறேன். சட்னியை தாளிக்க போகிறேன். அதே ஒர்க் பண்ண அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போது அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன். 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருப்பூரை சேர்த்துக்கிறேன். அரைச்சி வச்ச தக்காளி சட்னியை சேர்த்துக்கிறேன். கிளறி விட்டுக்கிறேன். மிக்சி ஜாரில் மிச்சம் உள்ள சட்னியோட கொஞ்சம் தண்ணி விட்டு அலசி ஊற்றிக்கிறேன். உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு எப்பவும் சொல்கிறது தான், அதிகமாக சேர்த்துக்க வேண்டாம். கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு பத்தலைனா பிறகு சேர்த்துக்கலாம். தக்காளி சட்னி ஒரு கொதி வந்துருச்சு, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். 5 நிமிஷத்தில் தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. அம்மா, தோசை சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப சுவையாக இருக்குது தோசை, சட்டினியும் சுவையாக இருக்குது.